சிஏக்கு எதிராக ஆதரவா அப்படிங்கிற நிலைப்பாட்டில் வந்து இப்போ போராட்டம் வந்து இந்தியா ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டம் இப்போ வந்து சமீப காலமாக வன்முறையாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜாமியா மில்லியாவில் வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க, இப்போ வந்து ஒவ்வொரு பகுதி ரீதியாக வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, பெண்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. இல்லை, அதான் இப்போது இந்தியாவில் இருக்கிற இந்த பாசிச அரசு போராட்டத்தை வந்து முதல்ல வந்து ஒடுக்கணும் அப்படின்றது வந்து பல்வேறு வழிமுறைகளை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்காங்க. குறிப்பாக வந்து படித்த மாணவர்கள் வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு இறங்கி பண்ணுறப்போ ரொம்ப திட்டமிட்டு அந்த போராட்டத்தை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு மிக மோசமான முறையில் வன்முறையை கட்டுவிழ்த்ததுக்கப்புறம் போராட்டம் நிகழ்த்துறவர்கள் வன்முறையை கையில் எடுக்காமல் தொடர்ந்து வந்து ஜனநாயக ரீதியில் தங்களுக்கு இருக்கிற சட்ட உரிமையின் அடிப்படையில் தங்களுடைய குரலை வந்து பேசிகிட்டு இருந்த சமயத்தில் தான் அவங்களால வந்து இது சட்ட ரீதியாக ஒடுக்க முடியல அப்படின்ற ஒரு பிளானில் வந்து ரொம்ப மோசமான ஒரு சதித்தம் வந்து செய்து இன்றைக்கி வந்து தலைநகரம் வந்து மிக மோசமாக வந்து பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்து மிகப்பெரிய வன்முறையை வந்து கட்டவித்து விட்டுருக்குறாங்க. இது வந்து இங்கே இருக்கிற ஆளுகிற அரசு வந்து இது ஊக்குவிக்கிறது அப்படின்றது வந்து மிக மோசமான செயலாக இருக்குது. குறிப்பாக வந்து குஜராத்தில் நிகழ்த்தப்பட்ட அதே வன்முறையை வந்து இப்போ டெல்லியில் வந்து நிகழ்த்துவதற்கான வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. நமக்கு வர புகைப்படங்கள் மற்றும் வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்ட வீடியோக்குள்ளே வந்து நம்ம பார்க்குறப்ப உண்மையிலே பெரிய பதட்டத்தை உருவாக்குது. இஸ்லாமியர் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து மனதில் உள்ளத்தில் வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்கணுன்ற எண்ணம் வந்து இதில் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுதான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு லேமனாக ஒரு சாதாரண பர்சனாக இதை பார்க்குறப்ப வந்து எனக்கே மிகப்பெரிய பதட்டமும் பயமும் வந்து உண்டாகுது. இந்த கலவரத்தை வந்து பல்வேறு மாநிலங்களுக்கு வந்து பரப்புவதற்கான திட்டமும் இருக்கிறதா வந்து நம்ம செய்திகள் வந்து அறியப்படுது. அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை வந்து உருவாக்குது. குறிப்பாக வந்து தமிழகத்தில் இந்த மாதிரியான சூழல் வந்து நடக்கக்கூடாது, இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து தோற்கடிக்கப்படணும் அப்படின்றது தான் வந்து என்னை போன்றவர்களுடைய விருப்பம். நிச்சயமாக இங்கே இருக்கிற மக்கள் வந்து இங்கே இருக்கிற சிறுபான்மையுடைய நலன்களை அக்கறை எடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இங்கே எழுப்பாமல் இங்கே வந்து தடுக்கப்படுவதற்கு ஒற்றுமை உணர்வோடு செயல்படணும், குறிப்பாக விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குறைந்தபட்ச உரிமையை கேட்பது கூட வந்து இங்கே வந்து தவறு அப்படின்னு சொன்னால் வந்து அப்புறம் இது எப்படி ஜனநாயக நாடாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கவலை நமக்கு இருக்குது. மூர்த்தியார் வந்து ஜெகன்மூர்த்தி வந்து அவர் வந்து ஆதரவாக சொல்லியிருக்காரு. நான் வந்து சிஏவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு சொன்னதை நீங்கள் எப்படி இல்லை இது வந்து என்னென்னா சிஏக்கு வந்து எதிரான நிலைப்பாடு அப்படின்றது வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு முற்போக்கு வாழ்ந்தவர்களுடைய எண்ணமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நீதிபதியாக ஆகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் பாரதி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இல்லை, திராவிட இயக்கங்கள் வந்து நிறைய செஞ்சுருக்கு, அது பிச்சைன்னு சொல்ல முடியாது. திராவிட இயக்கத்துக்கு முன்னோடியாகவே இங்கே நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து பண்டிதர் அயோத்திதாசர், அப்புறம் வந்து ரெட்டமலை சின்ன எம் சி ராஜா, எல் சி குருசாமி, எக்கச்சக்கமான பேர் வந்து நிறைய சமூக நீதிக்கான பெரிய பங்காற்று இருக்காங்க. அந்த பங்காற்றுகளை வந்து ஈஸியாக நம்ம வந்து புறந்தொள்ள முடியாது. அதனால் வந்து அது ஒரு தவறான பேச்சா. நான் ஆக்சுவலி வந்து ட்விட்டரில் அது குறித்து கண்டனமும் தெரிவிச்சு. தேசிய அளவில் வந்து தலித் தலைவர்கள் யாரும் வந்து பெரிய அளவில் வந்து வரலையோ அப்படிங்கிற மாதிரி? இல்லை, அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து தேசிய அளவில் வந்து நிறைய பேர் வந்து சிஏக்கு எதிராக வந்து மிகப்பெரிய போராட்டங்களை நிகழ்த்திருக்கிறாங்க. குறிப்பாக சந்திரசேகர் ஆசாத்துடைய மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து இங்கே இருக்கிற ஆளும் அரசை வந்து அச்சுறுத்துவதுனால தான் அவர் அடிக்கடி அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. அது வந்து தொடர்ந்து அதுக்கான எதிர்ப்பும் தலைமையும் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தலித்துகள் வந்து இந்துக்களாகவே வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அந்த சிஏக்கு அப்புறம் குற்றச்சாட்டு இருக்குது. அது எப்படி? புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்து தான் என்னுடைய கருத்து. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து டெஃபினட்டாக வந்து மதவாதம் அப்படின்றதே வந்து அவருக்கு எதிராக இது வந்து பேசியிருக்காரு. அதனால் வந்து அது உண்மைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பன்னாரப்பட்டியில் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இல்லை, உங்களோட ஆதரவு அதாவது? நிச்சயமாக வந்து இந்த போராட்டத்துக்கு என்னுடைய ஆதரவு இருக்குது. சீக்கிரமே அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து நானும் பேசுவேன் அப்படின்னு. பன்னாரப்பேட்டையில் நடக்கிற போராட்டத்துலேயும் வந்து கலவரங்கள் உண்டாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹச்ராஜா ஒரு கருத்து சொல்லி சிறப்பு தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. 6-12 இருக்கு அதிகாரிகளோட எண்ணிக்கை. இதை பற்றி நீங்கள் எப்படி சொல்லுங்க? இல்லை, அந்த பதட்டம் எனக்கு இருக்குது, அதுதான் நான் சொல்கிறேன். கடந்த 2 நாளாக வந்து டெல்லியில் நடக்கிற அந்த சூழலை பார்க்குறப்போ தமிழகத்திலும் அந்த மாதிரியான சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ இருந்துருமோ அப்படின்ற ஒரு பெரிய பயமும் பதட்டமும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுக்கிற எதிர்கட்சிகள் வந்து
பாஜக அரசுக்கு எதிராக வந்து ஒன்றும் சேரலையோ, சிஏக்கு எதிராக இன்னும் வந்து ஆழமான போராட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பத்திரிகைகளில் வந்து நிறைய அறிஞர்கள் ஆய்வுகள் சொல்கிறாங்க. இல்லை அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா இது ஏதோ வந்து குறிப்பிட்ட ஒரு இஸ்லாமியரோட பிரச்சனை மட்டுமே அப்படின்னு பார்க்கப்படுறது தான் இதோடைய இந்த போராட்டத்துடைய ஒரு பெரிய தோல்வியாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது தோல்வின்னு கூட நம்ம டிசைட் பண்ணுற முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய முற்போக்கு எண்ணமாக இருந்தால் நிறைய இளைஞர்கள் ஆக்டிவிஸ்ட்கள் நிறைய பேர் வந்து இதுக்கான ஆதரவு வந்து தெரிவித்து தொடர்ந்து வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் மிக தீவிரமாக சேர்ந்து செயல்படலை அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய கவலை இருக்குது. குறிப்பாக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பதவியேற்றதுக்கு பிறகு வந்து அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்க மிகப்பெரிய வன்முறையை வந்து தடுத்து நிறுத்தாமல் அந்த அரசு வந்து தோல்வி அடைஞ்சிருந்ததை நினைக்கிறப்போ பெரிய கவலை இருக்குங்க.